இதில் வந்து 8 நீடல்ஸ் இருக்கும். 8 கலர்ஸ் அட் அ டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 14x8 இருக்கும். ஒரு பிளவுஸ் வந்து ஃபுல் நெக் ஒரே வாட்டி பண்ண முடியாது, ஆஃப் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 நீடல்ஸ் இருக்கும், 12x16 இருக்கும். பேக் ஒரு வாட்டி போட்டுடலாம், ஃப்ரண்ட் ஒரு வாட்டி போட்டுடலாம், ஸ்லீவ்ஸ் ரெண்டு ஒரு வாட்டி போடலாம், எல்போ ஸ்லீவ் கூட போடலாம். ஏன்னா ஃப்ரேம் பெருசாக இருக்கும். டிசைனை செலக்ட் பண்றது. செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆங்கிள் வேணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஏதாவது கலர்ஸ் நம்ம வந்து டிசைனுக்கு கலர்ஸ் கொடுக்கறது. சோ ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம பொசிஷன். இந்த டிசைனுக்கு பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்கு, 4 மினிட்ஸ்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்ஸ் எல்லாமே காட்டிடும். 12 நீடல்ஸ் இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரேம் சைஸ் 20x32 இருக்கும். பிளவுஸ், சுடிதார்ஸ், சாரீஸ் எல்லாமே இதுல பண்ணலாம். ஃபினான்ஸ்ல வேணும்னாலும் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. இஎம்ஐ ஆஃபர் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம மிஷின்ஸை பற்றியும் சர்வீஸை பற்றியும் டிசைன்ஸை பற்றியும் எப்படி மிஷினில் ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே நம்ம இதில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாரும். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் மேம். நம்ம கம்பெனியை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ். நம்ம ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃபீஸ் தான் இங்கே சென்னையில் இருக்குது. யூஎம்இ கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ் நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ். ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம டைரெக்டாகவும் நம்மகிட்டையும் வாங்கிக்கலாம், நம்ம டீலர்ஸ் கிட்டையும் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம். சரிங்க மேம். ஸோ என்ன பயன் இது எம்ப்ராய்டரி நான் வாங்கினா யூஸ் பண்ண? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கையில் எம்ப்ராய்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து செமி மிஷின் வரும், அந்த மிஷினில் வந்து நம்ம கையில் ஆட்டி ஆட்டி பண்ணிட்டு இருந்தோம் எம்ப்ராய்டிங்ஸ். இப்போ இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ். ஜஸ்ட் டிசைனை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா 10 மினிட்ஸ் ஒர்க், இல்லை 5 மினிட்ஸ் ஒர்க். எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ 5-10 மினிட்ஸ் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துடும். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின்ஸே பண்ணிடும். ஸோ இத்தனை நாளாக வந்து எத்தனை பேர் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க? நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க சார். எவ்ரி மந்த் நமக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா 50 அபோவ் மிஷின்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் மேம். எவ்ரி மந்த் நமக்கு சேல்ஸ் ஆயிட்டே தான் இருக்கு. சோ வாங்குறனால எவ்வளவு earn பண்ணலாமா மந்த்லி? மந்த்லி வந்து ஈஸியா இந்த மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் 3ல இருந்து 4 ப்ளவுஸ் ஈஸியா சிம்பிள் இல்ல ஹெவி டிசைன் எல்லாம் mix பண்ணி 4 டிசைன்ஸ் போடலாம் நீங்க இந்த மிஷின்ஸ்ல. சோ ஒரு டிசைன் ஆவரேஜா 1800 அந்த ரேஞ்ச்ல வெச்சா கூட ஈஸியா per day 3000 to அபோவே நம்ம earn பண்ணலாம். சூப்பர் மேம், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சோ இன் டீடைல் உள்ள போய் வீடியோக்குள்ள வச்சுக்கலாம். கஸ்டமர்ஸ் தான் நம்ம, நீங்க எவ்வளவு நீங்க கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி தரீங்களோ அதை வச்சு தான் நீங்க வந்து earnings இருக்கு. புரியுது மேம். சோ வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் காமிக்கலாம். ஓகே ஓகே. எஸ் மேம். ஃபஸ்ட்டு என்ன மிஷின் பார்க்க போகிறோம், மிஷின் எத்தனை வகைகள் இருக்குமா சார்? நம்ம கிட்ட 4 வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு சார். ஓகே. பேசிக் மாடல் 2 இருக்கு, அட்வான்ஸ்ட் மாடல் 2 இருக்கு. இது ஒன் ஆஃப் த பேசிக் மாடல் மிஷின். இது வந்து 8 நீடல்ஸ் இருக்கும், 8 கலர்ஸ் அட் அ டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 14x8 இருக்கும். ஸோ இதில் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிளவுஸ் வந்து ஃபுல் நெக் ஒரே வாட்டி பண்ண முடியாது, ஆஃப் அண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் லோகோஸு, டிஷர்ட்ஸு இதெல்லாம் இந்த மிஷினில் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். டிசைன்ஸ் பிளவுசஸும் போடலாம், ஆனால் சம் டிசைன்ஸ் போடலாம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து பேசிக் மாடல், எல்லாருக்கும் போர்ட்டபிளாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இருந்தால் டேபிள் டாப் மாடல், இது இதுக்கு டேபிள் வராது. ஸோ இந்த டேபிள் வராது உங்களுக்கு, டேபிள் டாப் மாடல். ஸோ எல்லா டிசைன்ஸும் இதில் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் ஆப்ஷன்ஸ் தான், 4 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது? இப்போ நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு எப்படி ஃபினான்ஸ் பண்றது எல்லாமே இருக்கு. ஸோ நாங்க உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த கைட்னஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா செகண்ட் மாடல். இது வந்து 12x16 இருக்கும் ஃப்ரேம் சைஸ். 12
நீடல்ஸ் இருக்கும் சார். இந்த இதுவும் பேசிக் மாடல் தான், 12 நீடல்ஸ் இருக்கும், 12க்கு 16 இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளவுஸ்க்கு யூ ஃபுல்லா ஒரே இதுல போட்டுக்கலாம். ஒரு பேக் நெக், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மாடல்ல வந்து பேக் ஆஃப் அண்ட் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லிருக்கோம் இல்லையா, இதுல ஒரே வாட்டி போட்டுடலாம் நம்ம. சோ அதனால வந்து பிளவுஸ் டிசைன்ஸ் போடணும் அப்படின்ற எடுக்கணும்ன்ற கஸ்டமர்ஸ்க்கு இது பெர்ஃபெக்டா சூட்டபிளா இருக்கும் இந்த மிஷின்ஸ். ஏன்னா பேக் ஒரு வாட்டி போட்டுடலாம், ஃப்ரண்ட் ஒரு வாட்டி போட்டுடலாம், ஸ்லீவ்ஸ் ரெண்டு ஒரு வாட்டி போடலாம், எல்போ ஸ்லீவ் கூட போடலாம். ஏன்னா ஃப்ரேம் பெருசா இருக்கும், ஸோ ஃப்ரேம் பெருசாக இருக்கிறதுனால எல்போ ஸ்லீவ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு எப்படி நம்ம டிசைனை செலக்ட் பண்ணி எப்படி நம்ம இதில் போடுறதுன்னு ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் சார் எந்த டிசைன் போடணும்னாலும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிசைனை செலக்ட் பண்ணுறது, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பொசிஷன் என்னன்னு பார்க்கறது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி ஆங்கிள் வேணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹைட்டு விட்த்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம், நம்ம இஷ்டம் தான் இது. ஸோ இது கஸ்டமர்ஸ் என்ன சைஸில் கேட்குறாங்களோ அந்த சைஸில் பண்ணிடலாம் நம்ம. ஸோ கஸ்டமர்ஸ் பிளவுசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச், 9 இன்ச், 10 இன்ச்சுன்னு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இதில் சைஸு ஷேப்ஸு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏதாவது கலர்ஸ் நம்ம வந்து டிசைனுக்கு கலர்ஸ் கொடுக்கறது. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் எங்கே வைக்கணும், ஃப்ரேமில் எந்த இடத்துல இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது. ஸோ இங்கேயே நம்ம பண்ணிடலாம். இப்போ நமக்கு இங்கே ஃப்ரேம் நகர்த்து பாருங்கள், இங்கே நம்ம நகர்த்தும் போது ஃப்ரேம் இங்கே மூவ் ஆகும். ஸோ இது மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் போட்டும் பார்த்துக்கலாம், நம்ம கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு இப்படி பாக்ஸ் போட்டும் பார்த்துக்கலாம், இந்த இடத்துல அடிக்குதா, கரெக்டாக அடிக்குதா, கரெக்டாக பொசிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் போட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பின்ன ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கும்ல சார், இது ஸ்டார்ட் பண்ணால் போதும், மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுலேயே டைமிங்ஸும் காட்டிடும், அது ஒர்க்கும் பண்ணும். ஸோ ஆட்டோ கலர் சேஞ்ச் இருக்குது, ஆட்டோ கட்டர் இருக்குது. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்னால நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம். ஸோ தானாக கலர் சேஞ்ச், தானாக சேஞ்ச் பண்ணும், தானாக கலர் சேஞ்ச் பண்ணும், எல்லாமே ஆட்டோமேட்டிக் தானாக சேஞ்ச் பண்ணும். ஸோ 6 கலர்ஸ் இருக்குது இந்த டிசைனுக்கு. இப்போ இந்த கலர் இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்குது, 4 மினிட்ஸில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்ஸ் எல்லாமே காட்டிடும், எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டுருக்கு எல்லாமே இந்த இது காட்டிடும். ஸோ நம்ம எதுவுமே நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். த்ரெட் கட்டானா கூட இங்கே ரெட் கலர் மார்க்கில் இண்டிகேஷன் காட்டிட்டு மிஷின் ஸ்டாப் ஆகிடும், உங்களுக்கு பொசிஷன் எதுவுமே மாறாது, டிசைன் போடும். எஸ் மேம். நெக்ஸ்ட் மாடலை பற்றி சொல்லுங்கள். இது வந்து தேர்ட் மாடல் சார். இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு சொல்லலாம், ஃபியூச்சர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மாடல் நேமே FW1201. ஸோ 12 நீடல்ஸ் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் சைஸ் 20x32 இருக்கும். ஸோ நம்ம பிளவுசஸ் மட்டும் கிடையாது, பிளவுஸு, சுடிதார்ஸு, சாரீஸு எல்லாமே இதில் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இது அட்வான்ஸ்டு மாடல் மிஷின்றோம். அதுவும் இல்லாமல் இப்போ அந்த பிளவு அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் 5 வாட்டி, ஒரு மிஷினில் 4 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் பிளவுஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரேமில் துணியை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே வாட்டி பண்ணிடலாம், ஸ்லீவ்ஸ் ரெண்டும் ஒரே வாட்டி பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் கம்மியாகும், நம்ம ஃப்ரேமில் மாற்றுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஈஸியாக இருக்கும். சூப்பர் மேம். சரி ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து ஃபுல்லாக ஓட போகிறேன் அப்படின்னா ஒரு 1 hour ஓட விட்டால் பவர் கன்சம்ஷன் எவ்வளோ ஆகும் சார்? இது பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி சார், 2 ஃபேன் குறிய அளவு பவர் கன்சம்ஷன் தான் இருக்கும். 2 ஃபேன் ஓடுற அளவு கன்சம்ஷன் கூட ஆகாது. இது பார்த்தீங்கன்னா 150 watts ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணி சொல்லும்போது ஒரு 6 hours கண்டினியூவாக உங்களுக்கு மிஷின் ஓடுதுன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் தான் ஆகும். ஸோ அதனால் பவரை பற்றியோ எதுவும் டென்ஷன் வேண்டாம். இப்போ நம்ம ஷாப்ஸில் வச்சுக்கிறோம் வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்கும், அதனால சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேனுக்குரிய கரண்ட் தான், ஏசி மாதிரி எல்லாம் கிடையாது, அதனால டென்ஷன் பவரை பத்தி டென்ஷனே தேவையில்லை வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு. அதே மாதிரி ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 hours மீடியமான டிசைன், சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாமே 3 hours பேக், ஃப்ரண்ட், ஸ்லீவ்ஸ் ரெண்டும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏ பரவாயில்லைப்பா. சோ நீங்க ஒரு யூனிட்க்கு 2 blouse போடலாம் ஈஸியா. 2 blouse போடலாம். ஆமா ஆமா.
சரி சரிங்க மேம். சரி, இந்த மிஷின் சப்போஸ் இப்போ நான் வாங்கணுன்ற அப்படின்னு முடிவு பண்ணேன்னா நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்? என்னுடைய ட்ரைனிங்ல புதுசு எனக்கு ஃபீல்டு, அதை பத்தி உங்க ட்ரைனிங்ல எப்படி? ஓகே சார், இது மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்க புக் பண்ணா போதும், உங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வச்சு நீங்க மிஷின் வாங்கணும், இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா போதும், மிஷினோட கொட்டேஷன் கொடுத்துடுவோம். நீங்க உங்க பேங்க் சைட்லயும் லோன் பார்க்கலாம், இல்ல நமக்கு வந்து ரெடி கேஷாவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட் ஆஃபர்ல பண்ணி கொடுப்போம். இல்ல லோன்ல வேணும், ஃபினான்ஸ்ல வேணும்னாலும் நம்ம கிட்ட ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஃபினான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவோம். இப்ப ஷாப் இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஃபினான்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுவோம். ஸோ அது ஒன்றும் நீங்க வந்து இஎம்ஐ ஆஃபர் நாங்க பண்ணி கொடுத்துடுவோம், அது ஒன்றும் டென்ஷன் இல்லை. சரி, இப்போ இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும்? இனிஷியல் அமௌண்ட் அதான் சார், ஃபினான்ஸ் எவ்வளோ எலிஜிபிள் இருக்கோ பேலன்ஸ் நீங்க இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் பற்றி சொல்லுங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நீங்க புக் பண்ணீங்கன்னா வித்தின் ஒன் வீக்ல உங்களுக்கு மிஷின் வந்துடும், 3 to 4 days. ஏன்னா இன்னைக்கு நீங்க மிஷின் புக் பண்ணீங்கன்னா அடுத்த 1 வீக்கில் உங்களுக்கு மிஷின் உங்கள் வீட்டில் டெலிவரி கொடுத்துட்டு அங்கே வந்து நாங்கள் மிஷினை ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு 2 days உங்கள் ஏரியாலேயே இருந்து நாங்கள் சொல்லி கொடுத்துடுவோம். சாமா மேம், ஸோ இந்த டேபிள் டாப்லாம் இதோட இந்த மிஷினோட சேர்ந்து வந்துருங்களா? ஆமாம், இது டேபிள் டாப் கிடையாது, இது வித் டேபிளோட வரும். டேபிளோடய வரும். ஆமாம், வித் செட் ஃபுல் செட்டாகவே வந்துடும். இது ஃபர்ஸ்ட் மிஷின் மட்டும்தான் டேபிள் டாப், மற்ற மிஷின்ஸ் எல்லாம் வித் டேபிளோட வந்துடும். சரி மேம், இந்த த்ரெட் மெட்டீரியல்ஸ்லாம் எங்க வாங்குறது? நீங்க கொடுக்க த்ரெட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனிலயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்க உங்களுக்கு இதோட த்ரெட்ஸ், ஜெரி, த்ரெட் கேட்லாக், டிசைன் கேட்லாக், டிசைன்ஸ், பென் டிரைவ் எல்லாமே ஒரு செட் உங்களுக்கு ஃப்ரீயா ஆக்சஸரீஸ் கொடுத்துடுவோம். ஓகே. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு த்ரெட்ஸ் வேணும்னும் போது நம்ம த்ரெட் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம், உங்க வீட்டுக்கே கொரியர் வந்து சேர்ந்துடும். நீங்க வீட்ல இருந்தபடியே என்னென்ன கலர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க மார்க் பண்ணி அனுப்பிடலாம். கலர் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் த்ரெட் கேட்லாக், அதில் கலர் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4 மிஷின்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி ஒரு சின்ன டெமோ மாதிரி கொடுக்கலாம் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பேக் நெக்குக்கு ப்ளவுஸுக்கு நீங்கள் எப்படி சைஸ் பார்த்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு வீடியோ கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன், நம்ம பேக் நெக் எடுத்துக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அது பொசிஷன் பார்க்குறோம். ஸோ நமக்கு எப்படி பொசிஷன் வேணும், எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நம்ம இதில் மார்க் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஆங்கிளில் இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இது வந்து ஜஸ்ட் 9 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு விட்த், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் ஒரு பிளவுஸ்க்கு. நம்ம இதை அளந்திருக்கோம் சாக் பீஸில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கோம், 5.5 இன்ச்சு 9 இன்ச்சஸ்க்கு விட்த்துக்கு ஹைட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஸ்கேல் இருக்கும், இந்த ஸ்கேலில் நம்ம எவ்வளோ ஸ்கேல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் மார்க்ஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் நமக்கு இந்த டிசைனுக்கு ஒரு 4 கலர்ஸ் நம்ம தேவைன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 4th ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்க்கணும். ஸோ இப்போ ஃப்ரேமில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது நமக்கு ஃப்ரேம் சென்சார் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இந்த யூ ஷேப் கிட்டே கொண்டு வரும். இப்போ டேபிள் மூவ் ஆகுது பாருங்கள், ஜஸ்ட் எல்லாமே இந்த டிஸ்பிளேலேயே நீங்கள் பார்த்துடலாம், பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சென்டர் பாயிண்ட்டு, இந்த சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே சென்டர் பாயிண்ட் வச்சுட்டோம். ஸோ பேக் போயிட்டு நம்ம பின்ன ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இங்கே கத்திரி கொடுத்து பார்க்கலாம். என்னோடய சென்டர் பாயிண்ட்டில் ஒரு கத்திரி கொடுத்துட்டு ஸோ திருப்பியும் நம்ம சிடியில் ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் ஆப்ஷனில் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு ஒரு சைடு பார்த்தா போதும். ஸோ ஒரு சைடை நம்ம இங்கே ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரி போட்டு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ லென்த் எவ்வளோ இருக்குது, நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டேப்பில் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா, 9 வருதா நமக்கு, ஓகே 9 இன்ச்சஸ்க்கு வருது. ஸோ இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது 2.5 இன்ச்சஸ்க்கு இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் சார். அவ்வளோதான், இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா டிசைன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம இதில் டிசைனுக்கு 5 கலர்ஸ் இருக்குது, இந்த டிசைன் 1 ஹவர் காட்டுது டைமிங். ஸோ இது எல்லாமே அதுவே ஸ்டிச் பண்ணிக்கும். ஸோ மற்ற ஆட்டோ கலர் சேஞ்ச் எல்லாமே பண்ணிக்கும். 12 கலர்ஸ்க்குமே சென்சார் இருக்குது, எங்கே கட் ஆனாலுமே உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டிடும், ஸ்டாப் ஆகிடும், உங்களுக்கு லொக்கேஷன் மாறாது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள், ஒரு ப்ளவுஸை அளந்து எப்படி மார்க் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும்னு நம்ம இந்த வீடியோவில் சொல்லிட்டோம். அவ்வளோதான், இந்த 5 to 10 minutes ஒர்க் தான். இந்த ஒர்க் பண்ணால் போதும், நம்ம இதை பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு டெய்லராக இருந்தால் டெய்லரிங் பண்ணிக்கலாம், இல்லை பியூட்டிஷியனாக இருந்தால் அந்த ஒர்க்
ஒர்க் பண்ணலாம், வீட்டில் இருக்கும், குழந்தைங்களை பார்க்கணும், சமைக்கணும், எல்லா ஒர்க்கும் யாருக்காக இருந்தாலும் இந்த மிஷின் சூட்டபிளாக இருக்கும். அவங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணணும், அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட எந்த டிசைன் வேணும்னாலும் டிசைனிங் சப்போர்ட் நம்ம டீமில் இருக்குது. ஸோ நீங்கள் புது டிசைன் இது வேணும், நம்ம டிசைன்ஸ் கொடுத்துடுறோம். நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் டிசைன்ஸ், ஒரு ஒரு மிஷினுக்கு ஒரு ஒரு ஃப்ரீ ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துடுறோம். அது இல்லாமல் உங்களுக்கு டிசைனிங் சப்போர்ட் வேறு ஏதாவது வேணும், லோகோ கேட்குறாங்க அதுக்கு வேணும், டிசைனிங் சப்போர்ட் எல்லாமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் மிஷின் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போடும், நம்மளை அப்ரோச் பண்ணிருந்தா ஃபர்தராக எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எஸ் மேம், நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மாடல், டாப் மாடல் அப்படின்னே சொல்லலாம். இது ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20x48 இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆரி ஒர்க் டிவைசஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் மட்டும் கிடையாது, நம்ம தேர்ட் மாடல் பார்த்தோம் இல்லையா, இந்த மிஷின்லையும் நம்ம ஆரி ஒர்க் டிவைசஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டாப் மாடல்லையும் ஆரி ஒர்க் டிவைசஸ் மூணும் வேணும்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் நம்ம எல்லா மிஷின்ஸும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆரி ஒர்க் டிவைசஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் ஆரி ஒர்க்குமே பண்ணலாம். ஓ சூப்பர் மேம், ஓகே. புதுசாக வந்துருக்கு? ஆமாம் சார், இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆரி ஒர்க் சிம்பிளாக பண்ணணும், கிராண்டாக பண்ணணும்னா ஆரி ஒர்க் டிவைஸோடவே நம்ம மிஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வேற லெவல் மேம். சரி மேம், சர்வீஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இப்போ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே வேணும்னாலும் நீங்கள் மிஷினை எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுதுன்னு நீங்கள் கால் பண்ணாலே அங்கேயே நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுவோம். மண்டேயில் நாங்கள் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ காலில் செக் பண்ணுவோம் சார். இப்போ சின்ன சின்ன எரர்ஸாக இருந்தால், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தால் நம்ம வீடியோ கால்லையே சால்வ் பண்ண முடியும்னா அதுலேயே சால்வ் பண்ணிவிடுவோம். இல்லை நம்ம வந்து தான் பார்க்கணுன்னா மண்டேயில் வந்து 1 or 2 days வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துடுவோம். சர்வீஸை பற்றி தேவையில்லை, ஏன்னா நம்ம கம்பெனியில் ஏஎம்சி கூட இருக்குது. 2 years வாரண்டி கவர் ஆகிடும், உங்களுக்கு டாப் டு பாட்டம் வித் பார்ட்ஸோட கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தானே, இம்போர்ட்டட் மிஷின்ஸ் நமக்கு பார்ட்ஸ் கிடைக்காது, அதெல்லாம் வந்து ஒரு கவலையும் தேவையில்லை. வித் பார்ட்ஸோட தான் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆஃப்டர் 2 years வாரண்டி பீரியட் 2 years இருக்கு. ஆஃப்டர் 2 years வாரண்டி பீரியட் முடியும் போது நம்ம கிட்ட ஏஎம்சி போட்டுக்கலாம். ஏஎம்சி மூலமாக நீங்கள் அப்பவும் டாப் டு பாட்டம் கவரேஜ் இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு கவரேஜ் ஆகும். அதனால நீங்க மிஷின் எத்தனை வருஷம் நீங்க 5 years 10 years யூஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் கவலையே தேவையில்லை. கிரேட் கிரேட் மேம், கிரேட் மேம். சரிங்க மேம், ஸோ எல்லா மிஷின்ஸையும் பார்த்துட்டோம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மிஷின் என்ன விலைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 2,40,000 ஆகும். இது பிளவுசஸ்க்கு லோகோஸ்க்கு இது நல்ல சூட்டபிளா இருக்கும். இது அடுத்த மாடல், இது பாத்தீங்கன்னா 3,40,000 ஆகும். பிளவுசஸ்க்கு தி பெஸ்ட் மாடல் இதுதான், ஏன்னா ஒரு பேக் ஃபுல்லா ஒரே வாட்டி போட்டுடும், ஃப்ரண்ட் ஒரு வாட்டி, ஸ்லீவ்ஸ் ரெண்டு ஒரு ஒரு வாட்டி படுறதுனால பிளவுசஸ் பண்ணணும் நம்ம டெய்லர்ஸ் எல்லாருக்குமே நல்ல சூட்டபிளாக இருக்கும். இடமும் ஸ்பேஸும் அதிகமாக எடுக்காது, எல்லா ஃபியூச்சர்ஸும் இதுலேயும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல், இது பிளவுஸு சுடிதாரு எல்லாமே பண்ணலாம். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,25,000. ஒரு அடுத்த லெவல், இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி நல்லா போயிட்டுருக்கு, அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னா இந்த மிஷின் எடுத்துக்கலாம். இது டாப் மாடல், பொட்டிக்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இது நல்லா சூட்டபிளாக இருக்கும். இது 5,50,000. அது எல்லாமே இந்த ரெண்டு டாப் மாடல்லையுமே இந்த டிவைசஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை பாருங்கள், வயர் திக்கான வயரில் டிசைன்ஸ் ஆகும். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 45,000. இந்த ரெண்டு டபுள் பீட்ஸ் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, செம்கி ஒர்க்கு, செம்கி ஒர்க்கு. இந்த செம்கி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000. இது சிங்கிள் பீட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 85,000. டபுள் பீட்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்கு, அவைலபிளாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. டபுள் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000. இந்த மாதிரி டிசைன் ஜஸ்ட் நீங்கள் ஃபியூ மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த மிஷின்ஸ் பற்றியும் அதனுடைய ரேட்ஸ் பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் பேசிட்டோம். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் போதும், உங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆஃபர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தராக மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம கம்பெனியிலேருந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் ஜஸ்ட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பிருந்தால் போதும், உங்களுக்கு எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துடுவோம். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா, அவ்வளோதான் உங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச் மேம், சூப்பர்.